உங்கம் நாயம் ஆச்சரியமா இருக்குது. சொன்ன ஒரு பார்த்துங்க ஷாக் ஆயிடுச்சு. இங்கே வந்து கேமரா பண்ணி இருந்த பாருங்க வேற லெவலு. தொடர்ந்து விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஐயா அவர்களுக்கும் இப்பொழுது மரியாதைக்குரிய வரிசையில் இப்பொழுது இந்த அற்புத நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த புத்தகத்தின் பதிப்பாளர் அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் இப்பொழுது விழா மேடையில் சிறப்பு செய்யவிருக்கின்றார். புத்தகத்தின் பதிப்பாளர் அலையன்ஸ் நிறுவனத்தின் இந்த இனியதொரு புத்தக வெளியீட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பாரத பிரதமருடைய 20 ஆண்டுகால அரசியல் வாழ்வியல் பயணங்களை சிறந்த தமிழாக்க புத்தகமாக இன்றைய தினம் நாம் வெளியிட்டு இருக்கின்றோம். புத்தகத்தின் வெளியீட்டினை இப்பொழுது விழா அரங்கில் அனைவரும் இணைந்து சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து இரண்டாவது புத்தகத்தை உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் வெளியிட்டு சிறப்பிக்கவிருக்கின்றோம். அம்பேத்கர் மற்றும் மோடி சீர்திருத்த சிந்தனைகள் செம்மையான செயல்பாடுகள் என்ற புத்தக வெளியீடு இரு மகத்தான தலைவர்களுடைய வாய் பெற்று இந்த வெளியீட்டினை நிகழ்த்து வருகின்றார்கள். உங்கள் மாபெரும் கைத்தட்டல்களோடு இந்த வரலாற்று நிகழ்வு நடைபெற எங்களுடைய ஆவலை தெரிவிக்கின்றோம்.
இரு மகத்தான தலைவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் அசாதாரணமான ஒற்றுமைகளை வெளிப்படுத்தும் இந்த புத்தகம் இப்பொழுது விழா அரங்கில் வெளியிடப்படுகிறது. வெளியிட்டிருக்கின்ற மாண்புமிகு புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, இந்த நூலை முதல் நூலை தமிழ் நூலை பெற்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் பாண்டிச்சேரி திரு ரங்கசாமி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களை, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்களை, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை, மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களை, மாண்புமிகு குடிமைப்பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திரு ஏ கே சாய் ஜே சரவணகுமார் அவர்களை, மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு ராஜவேல் அவர்களை, முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளர் திரு ஏ ஜான்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை, செயலாளர் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை ஆற்றிருக்கின்ற அரசு செயலாளர் செய்தி மற்றும் விளம்பரம் திரு வல்லவன் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அலுவலர்களை, அதிகாரிகளை, சகோதரர்களை, சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். அரவிந்தர் அவர்களினுடைய நினைவு நாள். இன்றைக்கு அரவிந்தர் அவர்கள் 1910 முதல் முதல்ல நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு 1926 இங்கே பாண்டிச்சேரியில் அரவிந்தர் அவர்களுடைய ஆசிரமத்தை ஆரம்பித்து அவருடைய 150வது பிறந்த வருஷத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கமானது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திரு அரவிந்தர் அவர்கள் நேதாஜியினுடைய இந்தியன் நேஷனல் மூமெண்ட், நேதாஜி அவர்கள் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஃபுல் டைம் ஆவதற்கு திரு அரவிந்தர் அவர்களுடைய உந்துதல். அப்படிப்பட்ட அரவிந்தர் அவர்களுடைய நினைவு தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு இந்த அருமையான இரண்டு புத்தகங்களை வெளியிட்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த சிறப்பான நாளில் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றோம். தமிழ் புத்தகம் மோடியட்டு 20 வந்து ட்ரீம் மீட் டெலிவரி, அந்த புத்தகத்தை நனவாகும் கனவுகள் என்கின்ற தமிழில் இந்த புத்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இது ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் இந்தியா முழுவதும் ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் நிறைய வெளியிடப்பட்டது. இப்பொழுது தமிழில் முதல் முறையாக இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தகம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய எப்படி ஒரு மக்கள் தலைவராக இருந்திருக்கிறார் என்ற இந்த அருமையான புத்தகம் நனவாகும் கனவுகள் என்ற இந்த தலைப்பில் நம்மளுடைய அலைன்ஸ் நிறுவனத்தினர் திரு சீனிவாசன் அவர்கள் தமிழில் வெளியிட்டிருக்கிறார்கள். ப்ளூ கிராஃப்ட் என்ற அந்த பப்ளிஷர் இந்தியா முழுவதும் இந்த புத்தகங்களை ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் பல்வேறு மொழிகளில் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சொந்த மொழியில், நம்மளுடைய தாய்மொழியில் இந்த புத்தகம் வந்திருப்பது நமக்கெல்லாம் மோடி அவர்களுடைய இந்த 20 ஆண்டு சாதனைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகம் மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அம்பேத்கர் அண்டு மோடி, அந்த புத்தகத்தையும் நாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றோம். நாளை அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் வர இருக்கிறது.
नीव दिन तमिल नम्बर अंबेडकर कनव अंबेडकर लक्ष्यम अंबेडकर सिंदन पड़को नम्बर प्रदम तेर नरेंद्र मोदी जी अंदक नाम तमिल वेटक्रोम अंबेडकर और साधारण तलवर अल और मिपे उलग तलवर विंगिकार अड़त अंबेडकर तक अर्पणीतार तीडाम अरकन मकल विपान मिपे और मकल मतलब एलचार कल कड़े मुख्यत्वते अंबेडकर मकलिंद अंबेडकर और मिपे नमक अंबेडकर समुदाय वेले आना अंबेडकर और मिपे निपुणर और मिपे नम्बे आश्रिया पतिपाश्रियार वाटर मैनजमेंट नीर मेला तुय करत आलार अर मेला नम्बर प्रदम एपड़ी इंकी अड़कोकार अंबेडकर सोलटिकल लीडर सट अमचर नम्बर इंतर सटते उपर पुस्तक नाम इंकी वेटक्रोम நனவாகும் கனவுகள் இந்த அருமையான புத்தகம் எப்படி நம்மளுடைய 20 ஆண்டுகள்ல நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் குஜராத்தில மாற்றம் செய்தார்கள் தேச முதலமைச்சராக 8 ஆண்டுகள் எப்படி இந்தியாவுல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினார்கள் என்பதுக்கு ஒன்னு ரெண்டு உதாரணம் இது நம்மளுடைய பாண்டிச்சேரி கோஸ்டல் மாநிலமாக இருக்கறனால நான் இந்த மீன்வள துறையில நம்மளுடைய பிரதமர் அவர்களினுடைய அந்த நனவாகும் கனவுகள் எப்படி அத இன்னைக்கு இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காருன்னு நம்ம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பறேன் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நாம் கொண்டாடி 76 ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த மீனவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை மீன்வளத் துறைக்கு ஒரு தனியாக அமைச்சகம் வேண்டும் என்பது இந்தியா முழுவதும் இருந்த மீன்வ மீனவர்களுடைய அமைப்புகள் பல ஆண்டுகளாக சொன்னார்கள் ஆனால் அதை இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கங்கள் அதெல்லாம் செய்யவில்லை 2019ல எப்படி கமிட்டட் பிரைம் மினிஸ்டர் என்ன மங்களூர்ல சொல்லி இருந்தார் 2019 தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக மங்களூர் பொதுக்கூட்டத்தில தேர்தல் பொதுக்கூட்டத்தில மீனவர்களுடைய கூட்டத்தில நாங்கள் வந்த உடனே நாங்கள் இதர் தனியாக துறையை கொடுப்போம்னு சொன்னார் அதே மாதிரி 2019ல மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே மீனவர்களுக்கு ஒரு துறையானது ஒதுக்கப்பட்டது ஒரு கேபினட் அந்தஸ்துல அமைச்சரும் அதில் இருக்கிறார் மீனவர் துறை மட்டும் கொடுக்கல நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி சோந்தரமடைஞ்சில இருந்து மீன்வளத் துறைக்கு வெறும் 3000 கோடி தான் அலாட்மெண்ட் வெறும் 3000 கோடி தான் அலாட்மெண்ட் 1947ல இருந்து 2014 வரலமே 2014ல நம்மளுடைய பிரதமர் வந்த பிறகு ப்ளூ ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு 5000 கோடியில ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கு அடுத்துபடியாக ஃபிஷரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஃபண்ட் என்கிற அந்த திட்டத்துல அதாவது மீன் அடிப்படை வசதிகள் மீன்பிடி துறைமுகம் லேண்டிங் சென்டர் கோல்ட் ஸ்டோரேஜஸ் இந்த ஃபெசிலிட்டிக்காக 7500 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார் அதே நேரத்துல கொரோனா நேரம் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கொரோனா காலத்துல பல துறைகள் பாதிப்படைந்திருந்தது மீனவத் துறைக்கு ஆத்மநிர்பர் பேக்கேஜ்ல கிட்டத்தட்ட முதல் முறையாக 20000 கோடி ரூபாய் அந்த நாம் நிதி ஒதுக்கி மொத்தத்துல இந்த 8 ஆண்டுகள்ல 32500 கோடி ரூபாய் கமிட்மென்ட் தான் என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தும்படியாக இந்த 8 ஆண்டுகள்ல மட்டும் 32500 கோடி ரூபாய் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டு இந்த துறையை
கொரோனா காலத்தில் கூட நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து 32% உயர்ந்திருந்திருக்கிறது என்றால் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய நடவடிக்கையின் கூட காரணம். அதே போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட் சொல்லியிருந்தார், அதை தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருந்தோம். நாம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சிருவோம், மற்றவங்க மாதிரி செய்யாமல் இருக்க போகிறதில்லை. மொபைல் வெட்டினரி ஆம்புலன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு நாடு முழுவதும் 2019 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். தேர்தலுக்கு பிறகு உடனடியாக இன்றைக்கு நாட்டில் கிட்டத்தட்ட 4332 மொபைல் வெட்டினரி யூனிட், கிட்டத்தட்ட 681 கோடி ரூபாயில், அதாவது எப்படி நமக்கு 102 நமக்கு வருதோ அதே மாதிரி 1962 டயல் பண்ணால் நமக்கு நம்மளுடைய கால்நடைகளுக்கு அந்த டாக்டரோட அந்த மொபைல் யூனிட் அங்கே போய் சேரும். நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கும் நம்ம 5 யூனிட் வந்து நம்ம இங்கே பாண்டிச்சேரிக்கும் கொடுத்துருக்குறோம். இப்படி நம்ம கமிட்மெண்ட் என்னவோ அதை நாம் நடைமுறைப்படுத்துவதாக தான் நம்முடைய பிரதமரனுடைய கனவாக இருக்கிறது. அதே மாதிரி இன்க்ளூஷன், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ், அனைவரும் சேர்ந்து அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய முயற்சியோடு எடுத்து செல்ல வேண்டும் என்பது, இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவு. அதை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய பிரதமர் குட் கவர்னன்ஸ், சேவா, கரீப் கல்யாண், அதாவது ஏழைகளுடைய நலன், இந்த மூன்றையும் ஒரு தாரக மந்திரமாக வைத்து இந்த 8 ஆண்டுகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சில அந்த மக்களினுடைய திட்டங்கள், கரீப் ஏழை மக்களினுடைய நலன்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிடும்போது சொன்னார், ஒருத்தருக்கு கூட வீடு இல்லாத நிலை இருக்கக்கூடாது என்பது. அதை நோக்கி கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகளில் 1.13 கோடி வீடுகள் கட்டுவதற்கு உத்தரவை பிறப்பித்து இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த வீடுகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் சன்மான் நிதி வந்து கொடுக்கப்படும். விவசாயிகள் எங்கேயும் போய் அழைத்தேவையில்லை, நேரடியாக விவசாயிகளுக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்லேயே வருடத்திற்கு 6000 ரூபாய், 11 கோடி விவசாயிகளுக்கு. டெல்லியில் ஒரு பட்டன் தட்டினா அடுத்த செகண்டு 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய அக்கௌண்ட்டில் கொண்டு சேர்த்துறோம். உஜ்வாலா யோஜனா, உஜ்வாலா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு அந்த இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்னால என்னன்னு தெரியாமல் இருந்தது நம்ம ஊர்களில் எல்லாம். அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய மானியங்கள், அரசாங்கத்தினுடைய பலன்கள் நேரடியாக அவர்களுக்கு சென்று பயனாளிகளுக்கு சென்று சேரும் விதமாக நேரடி பெனிஃபிஷரிஸ், அதாவது டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக பிரைம் மினிஸ்டருடைய ஜன்தன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 47.5 கோடி பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்து நம்மளுடைய நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். இதன் மூலியமாக நம்மளுடைய தாய்மார்கள், சகோதரிகள் அவர்கள் ஒரு டிக்னிஃபைடோட, ஒரு சோசியல் வெல்ஃபேர், சோசியல் செக்யூரிட்டியோட அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக இந்த திட்டங்கள்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் பிரைம் மினிஸ்டருடைய ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இலவச இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு நாம் கார்டுகள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். நம்முடைய பிரதமருடைய மிக முக்கியமான கனவு ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், இந்த மூணு மந்திரத்தையும் கொண்டு இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நாட்டில் இன்றைக்கு வைப்ரன்ட் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் கிட்டத்தட்ட 80,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த குறுகிய காலத்தில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதாவது கரப்ஷனை போக்குவதற்கு, இன்எஃபிஷியன்ட் டிலேஸ், ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் ஒழிப்பதற்காக நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேரும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், 200 கோடி பேருக்கு 200 கோடி டோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். உலகத்தில் எந்த ஊர்லேயும் நடக்காத ஒரு, நம்ம நாட்டில், சொந்த நாட்டில், ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டு 200 கோடி டோஸ் வேக்சின் கொடுத்து இன்றைக்கு நம்ம எல்லாருமே முகக்கவசம் இல்லாமல் இன்றைக்கு சுதந்திரமாக இந்த ஹாலில் இருக்கிறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு, அனைவருக்குமே வேக்சினேஷன் போகணும் அப்படின்றது, அதை நாம் செயல்படுத்தியிருக்கிறார். இந்த புத்தகத்தை ஃபார்வர்டு செய்து லதா
மறைந்த பிரபல பாடகியார் லதா மகேஷ்கர் அவர்கள் மோடி அட் 20 அதாவது கனவாகும் நனவு நனவாகும் கனவுகளை புத்தகத்தை அவர்கள் அதை ஃபார்வர்டு செய்திருக்கிறார்கள். அம்பேத்கர் அண்ட் மோடி புஸ்தகத்தை மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்கள் ஃபார்வர்டு செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் பல தலைவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறார்கள். மோடி அட் 20 புஸ்தகத்தில் பி வி சிந்து, சுதாமூர்த்தி அவர்கள், அதே அமித்ஷாஜி அவர்கள், அதே போல் நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள், இப்படி பல தலைவர்கள் அவர்களுடைய அனுபவம், அவர்கள் எப்படி பிரதம மினிஸ்டர் ரீஃபார்ம் பெர்ஃபார்ம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் என்பதை இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நம்ம அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் ஒரு மிக சிறந்த புத்தகமாக இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் அனைவரும் சுதந்திர இந்தியா 76 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்மளுடைய பிரதமருடைய கனவு 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக, அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்கணும் என்பதை நாம் நோக்கி இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கூட வழிகாட்டி சொன்னார்கள், G20 முதல் முறையில் G20 மாநாடு ஒரு வருடம் முழுவதும் நம்மளுடைய இந்த நம்மளுடைய இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. இந்தியான்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, டெல்லியில் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல நடக்க இருக்கிறது, பாண்டிச்சேரியில் நடக்க இருக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜெய்ப்பூரில் நடக்க இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலுமே கூட நம்மளுடைய அந்த G20 மாநாடுகள் நடக்க இருக்கிறது. அது அப்படிப்பட்ட இந்த அருமையான நம்ம அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய அந்த 2047 நோக்கி, 100வது சுதந்திரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த அருமையான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிற ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷனுக்கும் அலைன்ஸ் பப்ளிஷர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்மளுடைய பாண்டிச்சேரி INB இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அந்த நிறுவனத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்பாரத். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் திரு ரங்கசாமி அவர்களுக்கும், மீன்வளத்தில் எந்த அளவிற்கு மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை சிறப்பாக எடுத்துக் கூறிய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அருமை தம்பி டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும், இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சபாநாயகர் திரு செல்வம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் அவர்கள், திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு சாய் சரவணன் அவர்கள், துணை சபாநாயகர் திரு ராஜவேல் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரர்கள் ஜான்குமார் அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள், ரிச்சர்ட் அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், அங்காளன் அவர்கள், சிவசங்கர் அவர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு செயலர் வல்லவன் அவர்களுக்கும், இங்கே இந்த அழகான பதிப்பை பதிப்பித்து வெளியிட்டிருக்கின்ற இந்தியாவில் 125 ஆண்டுகளை கடந்த ஒரு வெளியீட்டாளர் என்றால் அது அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் தான். ஆக 100 ஆண்டுகளை கடந்து நல்லதொரு வெளியீட்டாளராக சிறந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஸ்ரீனிவாசன், அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மிக சிறப்பான மொழிபெயர்ப்பாளர்களாக இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரி மீரா அவர்களுக்கும், திரு மகாதேவன் அவர்களுக்கும், ஏனென்றால் மொழிபெயர்ப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, அதற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே 2 புத்தகங்கள், ஒன்று சீர்திருத்த சிந்தனைகள் செம்மையான செயல்பாடுகள், இன்னொன்று மோடி அட் 20 நனவாகும் கனவுகள். ஒன்றில் சிந்தனைகள் செயல்பாடுகள் செம்மையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒரு புத்தகம், கனவுகள் எல்லாம் நனவாகி கொண்டிருக்கிறது 2வது புத்தகம். ஆக இரண்டுமே கனவுகளை நனவாகி கொண்டிருக்கும் புத்தகம் என்ற வகையில் மட்டுமல்ல, மத்தியில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நல்லாட்சியை செய்து கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று தமிழில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இதுல தமிழ்ல வர வேண்டும் என்பது எல்லோரும் ஆசை, ஏனென்றால் அவரின் நல்ல பல திட்டங்கள் பல விமர்சிக்கத்தான் படுகிறது.
அப்படி இல்லாமல் இவையெல்லாம் விமர்சையான திட்டங்கள் விமர்சிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் அல்ல என்பதை தமிழக மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கு இந்த புத்தகம் இந்த புத்தகங்கள் எங்க அண்ணன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் இல்லை நிறையாவே பிடிக்கும் ஏனென்றால் நான் அவரை எல்லாம் பார்க்க போகும்போதெல்லாம் அவங்க முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதைத்தான் முதல் கேள்வியாக கேட்பார்கள் ஏனென்றால் இங்கே ஒரு நல்லதொரு கூட்டணியாக இந்த மாநிலத்தை சிறப்பான மாநிலமாக பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற வேண்டும் என்பது பாரத பிரதமரின் கனவு நாம பெஸ்ட் புதுச்சேரி ஆகணும்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா சில பேர் இதை டெஸ்ட் புதுச்சேரியை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்கிறார்கள் கொஞ்சம் டெஸ்ட் வச்சாதான் அப்புறம் பெஸ்ட் ஆக முடியும் இல்லையா ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்படி மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் தம்பி முருகன் அவர்கள் அவர் சார்ந்த ஃபிஷரிஸ்ல எப்படி இந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் இந்த கனவு நனவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னாரோ நான் மருத்துவர் என்ற முறையில் உண்மையிலேயே நாம் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கோவிட் பெருந்தொற்று என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த கோவிட் பெருந்தொற்றில் மார்ச் 22ஆம் தேதி ஜனதா கதவடைப்பு என்ற ஏற்படுத்துகிறார் எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் மார்ச் 25ஆம் தேதி கதவடைப்பை அறிவிக்கிறார் எல்லோரும் விமர்சிக்கிறார்கள் ஆனால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி என்ன செய்திருக்கிறது என்றால் உலகத்திலேயே முதல் முதலாக அபாயகரமான நிலையை அறிந்து முதல் முதலில் கதவடைப்பை நடத்தியதால் தான் 130 கோடி மக்களும் பிழைத்தார்கள் பல விமர்சனங்கள் அதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரே பேசும்பொழுது சொல்லி இருக்கிறார் இந்த கதவடைப்பை நான் அறிவிக்கும் பொழுது மன கனத்தோடு அறிவிக்கிறேன் சாமானிய மக்கள் என்ன செய்வார்கள் கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள் தினம் தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள் இதை பதைபதைக்கிறேன் ஆனால் உயிர் இருந்தால் தான் உலகம் இருக்கும் உலகம் இருந்தால் உயிர் நிச்சயமாக நிலைக்கும் அதனால் உயிர் இருக்கட்டும் உலகத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்று கடுமையான மனதை எடுத்து நான் கதவடைப்பை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார் ஆக உயிர் இருக்க வேண்டும் பொருளாதாரம் கிடைக்குமா உயிர் இருந்தால் பொருளாதாரத்தை எப்படி வேண்டுமானாலும் மேம்படுத்திக் கொள்ளலாம் ஆக எப்படிப்பட்ட ஒரு முடிவு என்பதை பாருங்கள் ஆக அவர் சரியான நேரத்தில் எடுத்த ஒரு முடிவு பல பேரின் முடிவுகள் இல்லாமல் ஆக்கியது என்பதுதான் மிக முக்கியமான தருணம் இதுல நாம் புதுவையில் 70 நாட்கள் இரண்டாவது அலையில் ஆளுநர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது திடீரென்று 11:30 to 11:30 தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் புதுவையில் எல்லாம் பத்திரமா இருக்காங்களா எவ்வளவு வெண்டிலேட்டர்ஸ் வேணும் எவ்வளவு ஆக்சிஜன் வேணும் இன்னும் சொல்ல போனா உங்களிடம் சொல்கிறேன் நாம சொல்றதுக்கு முன்னாலேயே புதுவைக்கு இவ்வளவு வெண்டிலேட்டர் வேணும் இவ்வளவு ஆக்சிஜனேட்டர் வேணும் என்று அவரே சொல்லிவிடுவார் அந்த அளவிற்கு அந்தந்த மாநிலத்திற்கு அக்கறையோடு கோவிடை அவர் மேலே இருந்து சமாளித்தார் அதனால்தான் பின்னால நான் ஒரு புத்தகம் எழுதினேன் PM அண்ட் PM பிரைம் மினிஸ்டர் அண்ட் பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்து கிடைத்த தகவல்கள் நமக்கு மிக பெரிய ஒரு சவாலாக இருந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நிலையானது உதவியது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொல்லும் பொழுது சொன்னார்கள் அவருக்கு என்ன வேண்டுமோ அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை சரியாக செய்து முடிப்பார் என்று அவர் சொன்னதைத்தான் இந்த புத்தகத்தில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திட்டம் போடுவது பெரிதல்ல ஆனா அதை செயலாற்றுபவர் செயலாற்ற நம்மை எல்லாம் ஊக்குவிப்பவர் செயலாற்றவில்லை என்றால் விடவும் மாட்டார் அப்படிப்பட்ட தலைவர் தான் அண்ணன் மோடி என்றவர் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் அவர் அவரை அப்படித்தான் கூப்பிடுவேன் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆக இப்படி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த முதல் பகுதியை எழுதியவர் சொல்கிறார் மோடி ஒரு அதிசயம் அவ்வளவுதான்
நாட்டை எப்படி எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போல அதை மேம்படுத்துவார் அதற்காகத்தான் அவர் பல விமர்சனங்களை அவர் தாங்கிக் கொள்வார் அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா என்று நினைக்கிற வெளிநாடுகள் போறார் அப்ப இதே போல மக்கள் கூடி இருக்கிறார்கள் அவையும் கேட்கிறார்கள் அண்ணே சொன்னார்ல காலையிலே டெல்லியில இருப்பார் மதியம் குஜராத்ல இருப்பார் சாயந்திரம் வெளிநாடுகளுக்கு போவார் எங்க இருக்கிறார்னே தெரியாது அந்த அளவிற்கு அவருடைய எனர்ஜி சக்தின்னு சொன்னார்ல இதே கேள்வியை வெளிநாடுகளில் உள்ள மாணவர்கள் கேட்கிறார்கள் நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறீங்களே நீங்க என்ன சாப்பிடுறீங்க உடனே மோடி சொல்கிறார் விமர்சனத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் அதுதான் இது அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பாடும் ஆக என்ன விமர்சனம் சாப்பிட்டாலும் நான் அதனால் நான் உற்சாகமாக இருக்கிறேன் என் நாட்டு மக்களுக்கு எதையாவது செய்துவிட முடியும் என்று ஆக இன்னும் சொல்ல போனால் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் அண்ணன் ரங்கசாமி அவர்களும் சொன்னார்கள் நாங்கள் மோடியை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று என்னை பொறுத்த மட்டில் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு முடிவெடுத்தால் அது மக்களுக்கான முடிவாகத்தான் இருக்கும் வேறு எதற்கான முடிவாகவும் இருக்காது அதே போல பல ஆண்டுகள் அவரிடம் பாடம் கற்ற நாங்களும் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் அது மக்களுக்கான முடிவாகத்தான் இருக்குமே தவிர வேறு முடிவாக இருக்காது அத்தகைய பாடத்தை தான் கற்றிருக்கிறோம் வேறு பாடத்தை கற்கவில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இங்கே மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் என்று இணைத்த ஒரு புத்தகம் அம்பேத்கர் அண்ட் மோடி இதுல மரியாதைக்குரிய இளையராஜா அவர்கள் இதற்கு முகவுரை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முகவுரை எழுதியதற்காக அவர் பட்ட விமர்சனம் பாருங்கள் இதுதான் நம் நாட்டில் கருத்து சுதந்திரம் இல்லை என்று சொல்கிறேன் எனக்கு வேண்டியதை சொன்னால் கருத்து சுதந்திரம் எனக்கு வேண்டாததை சொன்னால் நான் ஒப்புக்கொள்ளாததை சொன்னால் கருத்து சுதந்திரம் கிடையாது ஆக இளையராஜா அவர்கள் இதற்கு முகவுரை எழுதிவிட்டார் என்பதற்காக அவருக்கு அத்தனை விமர்சனங்கள் செய்யப்பட்டார் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் முதலில் விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை படியுங்கள் படித்துவிட்டு விமர்சனம் செய்யுங்கள் செய்யும் போதும் இந்த இணையதளத்தில் விமர்சனம் செய்பவர்களை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நாகரிகமாக விமர்சனம் செய்யுங்கள் ஒரு கவர்னரை பார்த்து எழுதும்போது முட்டாளே நீ என்ன படிச்ச உனக்கு அறிவு இல்லையா புத்தி இல்லையா இப்படிதான் எழுதுறாங்க நம்ம தமிழ் மொழி எல்லாருக்கும் பெருமை சேர்க்கும் மொழி ஆனா அந்த மொழியில் விற்பனர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இணையதளத்தில் எழுதுகிற வார்த்தைகளை பார்த்தால் பார்க்க முடியாது அதனால்தான் அந்த இணையதளத்துல எதிராளி சகோதரர்களை நான் முத ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் முத புத்தகத்தை படிங்க இதை மாற ஒரு சாதனை செய்த ஒரு பிரதமர் யாரும் இருந்திருக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் ஒருவேளை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதுலேயும் விமர்சனம் செய்யுங்கன்னா கொஞ்சம் நாகரிகமா விமர்சனம் செய்யும் இனிமேல் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இணையதளத்துல ரொம்ப மோசமா நீங்க விமர்சனம் செய்தீங்கன்னா அதற்கு பின்பு நீங்களும் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கால கூட பார்த்தேன் நீ என்ன படிச்சிருக்க முட்டாளே உனக்கு ஒன்னும் தெரியாதா என்ன நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு இருக்கிறோம் எல்லாரும் எல்லோரும் தகுதியான அடிப்படையில் தான் அந்தந்த பொறுப்பில் வகித்துக் கொண்டிருக்கிற மேடையில் உள்ள அத்தனை பேரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் மக்கள் நலனுக்காகத்தான் இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் அம்பேத்கர் சொன்னார் தன் மக்களை பார்த்து சொன்னார் நீங்கள் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் என்று சொன்னார் ஆக அவர்களுக்கு நிச்சயமான ஒரு சக்தியை ஊற்றினார் ஊட்டினார் அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே சொன்னார்கள் எல்லோரும் பேசும்போது அண்ணன் கூட பேசும்போது சொன்னாங்க எலக்ட்ரானிக் பேமெண்ட் இணைய வழி பண வர்த்தகம் பரிவர்த்தனை ஆக இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று எல்லோரும் கேட்கும் பொழுது இது பாமர மக்களுக்கானது செல்வந்தர்களுக்கானது அல்ல அதனால் இதற்கு பிமேப் என்று பெயர் வைக்க வேண்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னது அம்பேத்கர் அவர்களின் இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும் அவருக்கின்ற இணைப்பை அதே போல் உங்களது புனித நூல் எது என்று கேட்டால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டம் தான் என் புனித நூல் என்று சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
அதனால் அவருக்கும் இவருக்கும் இருக்கும் சம்பந்தத்தை எல்லாம் வேறு ஒருவர் நமக்கு சர்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பாரத பிரதமரின் அயராத உழைப்பு. எப்ப தூங்குறார், எப்ப சாப்பிடுறார், எப்ப நடக்கிறான்னு தெரியாது. ஏனால் நான் சமீபத்தில் தெலுங்கானாவிற்கு வந்திருந்தார். அவரோடு நான் சுமார் 2 மணி நேரம் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தேன். எதுவும் அவர் சாப்பிடல. அதே மாதிரி இறங்குறார், முழுவதுமாக பணியாற்றுகிறார், மறுபடியும் ஹெலிகாப்டர்ல ஏறுறார், இடையில படிக்கிறார். ஆனால் எதற்காகவும் நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்காத ஒரு தலைவர். முற்றிலுமாக தனக்கான பணி என்ன என்றால் இந்த நாட்டை உலகிற்கு குருவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதன் வழிதான் G20 மாநாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றனாரின் கனவு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் இன்று நினைவாக போகிறது என்ற வகையில் அதற்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக மோடி என்ற அற்புத மனிதர் இந்த கரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக பாரதம் பேர் இழப்புகளை சந்தித்திருக்கும். பெருந்தொற்று என்றால் நாம் சொல்ற மாதிரிலாம் கேட்காது. ஒரு தடுப்பூசியை கொடுத்ததற்கு எவ்வளவு விமர்சனம் செய்தார்கள், அதை சிஸ்டமேட்டிக்கா கொடுத்து. இந்த முருகன் சொன்னார் 200 கோடிக்கு மேல். நான் இன்று சொல்கிறேன், இந்த நிமிடம் வரை ஏன் சொன்னா, டெக்னாலஜியை மிக சிறப்பாக பயன்படுத்துவோர் நமது பாரத பிரதமர். இந்த நிமிடம் வரை 219,33,43,651 டோஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா கொடுக்கல. ஆனா இதெல்லாம் விமர்சனம் செய்தவங்க இன்னைக்கு எல்லாத்துலயும் ஆதாரம் இணைங்க அதை இணைங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்போ தெரியுதா, இதோட உண்மை என்ன தெரிகிறது அல்லவா? ஆக சிஸ்டமேட்டிக்கா டிஜிட்டலா இருந்தாதான் எல்லாம் சரியாக இருக்கும். முதலில் விமர்சனம் செய்தார்கள். ஊசி போட வர்றவங்க கிட்ட அதை பதிவு பண்ணு, இதை பதிவு பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப தெரிகிறது அல்லவா, இன்று சீனா மறுபடியும் இந்த கோவிட் பெருந்தொற்றினால் மூடி கிடக்கிறது. ஆனால் எனது நாடு இன்று முகக்கவசம் இல்லாமல் கூட்டம் கூடமாக கூடிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பெரு மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணம் என்பதை தெளிவாக சொல்லி, இங்க அண்ணன் ரங்கசாமி பேசும்போது சொன்னார்கள், வெளிநாடுகள்ல நாம இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தோம், இப்ப நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் என்று. கோட் நமது வந்து ஜாக்கெட், குண்டு துளைக்காத ஜாக்கெட், இதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம், இப்ப நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்து. ஏன் இதை சொல்றேன்னா, அது சும்மா செஞ்சிட முடியாது, இதற்கு உலக சர்டிபிகேட் வேணும். அதை இந்தியா பெற்றிருக்கிறது என்றால் இந்திய நாடு 50,000 வெண்டிலேட்டரை உடனே ஆர்டர் பண்ணார். இந்த ஃபோர்சைட் தான் நம்ம காப்பாத்திச்சு. இன்னைக்கு நம்ம அவ்வளவு சொன்னோம், ஆனா வெண்டிலேட்டர்ல எனக்கு நைட் 2 மணிக்கு போன் வரும், எவ்வளவு 1,000 வேண்டுமானாலும் செலவழிக்கிறோம், வெண்டிலேட்டர் வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று. ஆனால் அந்த சூழ்நிலை இரண்டாவது அலையில் முற்றிலுமாக மாறி 50,000 வெண்டிலேட்டர் மட்டுமல்ல, எனது நாட்டில் 30,000 வெண்டிலேட்டர் உடனே தயாரிக்கப்பட்டது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த ஊக்கம்தான் ஆத்ம நிர்பர் பாரத, சுயசார்பான இந்தியா. கோவிட் பெருந்தொற்று ஆரம்பிக்கும் போது நமக்கு பிபிஇ கிட் தயாரிக்கிற நிறுவனம் நமக்கு கிடையாது. ஆனா இந்த ஒரு நாளைக்கு 500,000 பிபிஇ கிட் தயாரிக்கும் நிறுவனங்கள், 1,800 நிறுவனங்கள் நம் நாட்டில் குறுகிய காலத்திற்குள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு பாரத பிரதமர் கொடுத்த ஊக்கம்தான் காரணம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த 2 நல்ல புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகங்களை படித்தாவது மத்திய அரசு எவ்வளவு நல்லதை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக அதனால இது வந்து புரிந்தவர்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல, நான் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அலையன்ஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், இதை கொண்டு 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 விமர்சனம் செய்கிறோம் கொடுங்கள். இதை படிச்ச அப்புறம் இவ்வளவு நல்லது இருக்கான்னு தெரியட்டும், தெரிஞ்ச அப்புறம் விமர்சனம் செய்வாங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனாலும் இதை அவர்களுக்கு படிக்க கொடுங்கள் என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.